நேரிலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு அரசமரம் தரும் புத்திர பாக்கியம் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த அரசமர வழிபாடு என்பது நம் தமிழர்களிடையே பன்னெடுங்காலமாகவே இது இருந்து வருகிறது இந்த அரசமர வழிபாடு என்பது சிந்து சமவெளி நாகரிக காலத்திலேயே இந்த அரசமர வழிபாடு இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த அரசமரத்தின் கீழ் அமர்ந்துதான் புத்தர் ஞானம் அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது எனவே அந்த அரச மரத்தை போதி எனவும் குறிப்பிடுகின்றனர் இதை தமிழர்களும் பௌத்த மரத்தினரும் அரச மரத்தை புனித மரமாக கருதுகின்றனர் அதனால்தான் மரங்களில் நான் அரசனாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையில் கண்ணன் குறிப்பிடுகின்றார் அதனால்தான் இந்த அரச மரத்தை வெட்டுவதோ மிகப்பெரிய பாவம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த அரச மரத்தின் குச்சிகளை ஹோமத்தை தவிர வேலை எதற்கும் பயன்படுத்தக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது இதை ஜோதிடத்தில் குரு கிரகத்தை புத்திரக்காரர்கள் என குறிப்பிடுகின்றனர் அதனால தான் பூச நட்சத்திரத்தில் உச்சமடையும் கிரகம் குருவாகும் அந்த பூச நட்சத்திரக்குரிய மரம் அரச மரமாகும் அதாவது அந்த அரச மரத்தில் குரு கிரகத்தின் ஆற்றல் அதிகபட்சமாக உள்ளது எனவே அரச மரத்தை பெண்கள் சுற்றி வந்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல அது உண்மையும் கூட அதனால தான் அந்த அரச மரத்தை சுற்றுவதால் பெண்களின் கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள் நீங்குவதாகவும் சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த அரசமரத்தில் சூரிய சக்தியை அதிக அளவில் சேர்த்து வைக்கும் மரம் அரசமரமாகும் சூரியனின் ஆற்றலும் குரு கிரகத்தின் ஆற்றலும் ஒன்றிணைவதால் தான் இந்த உலகத்தில் உயிரினங்கள் தோன்றுவதாக அறிவியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் குரு சூரிய சேர்க்கை என்பது சிரஞ்சிறுவி சேர்க்கை என ஜோதிடத்தில் நூல்கள் கூறுகின்றன குரு ஆற்றலும் சூரிய ஆற்றலும் ஒன்றாக நிரம்பி வழியும் மரம்தான் அரச மரமாகும் எனவே அது ஒரு ஜீவ மரம் அந்த ஜீவ மரத்தை சுற்றுவதால் உடலில் ஜீவ ஆற்றல் அதிகரிக்கும் உடலில் ஜீவ ஆற்றல் அதிகமாக இருந்தால்தான் மனம் தெளிவடையும் எண்ணியவையெல்லாம் எளிதில் நிறைவேறும் அரச மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்வதால் தியானம் எளிதில் கூ கைகூடும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் தான் நாம் சுவாசிக்கும் காற்றுக்கு பிரணா வாய்வு என்று பெயர் அந்த பிராணவாயுவை அதிகபட்சமாக வெளியிடும் மரம் அரச மரமே அதனால்தான் பிராணவாயு இல்லாமல் யாரும் உயிரோடு இருக்க முடியாது இதை ஜோதிடத்தில் குரு கிரகத்தை ஜீவக்காரகன் என குறிப்பிடுகின்றனர் இந்த ஜீவன் என்றால் உயிர் என்று பொருள் அந்த அரச மரத்தை சுற்றும்போது பிராணவாயு அதிக அளவில் கிடைப்பதால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றாக இருக்கும் ஆயுளும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் நேர்களே நாம் இப்போது அரசமரம் தரும் புத்திர பாக்கியம் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்